சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் மக்கள் கூட்டமின்றி மந்தமாக இருந்த நிலையில் டி நகரில் தற்போது பொதுமக்கள் வர தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. கோபி, தமிழகம் முழுவதும் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீநகரில் இன்று காலை முதலே பொதுமக்களினுடைய வருகை சற்று மந்தமாக இருந்தது. இன்று காலை முதலே சென்னைக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் பொதுமக்களின் வருகையானது சற்று குறைவாக காணப்பட்டது. குறிப்பாக ஏற்கனவே பல மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் இருந்து, அதாவது பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் கடந்த இரண்டு தினங்களாகவே சென்றுள்ளதால் மிக குறைந்த அளவிலேயே மக்களான வருகையானது இருந்தது. சற்று முன்னர் பல்வேறு பகுதிகளிலிருந்து, அதாவது சென்னையை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாவட்டங்களிலிருந்தும் சென்னை தீநகருக்கு பல்வேறு தீபாவளி பர்சேஸ் செய்வதற்காக பல்வேறு தரப்பு மக்களும் வருகை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களாக மக்களினுடைய வருகை அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று காலைதான் சற்று மந்தமாக காணப்பட்டது. இந்த நிலையில் சில மணி நேரங்களுக்கு முன்னதாக தற்பொழுது கூட்டமானது அதிகரித்து வருகிறது. மேலும் இது மதியத்திற்கு மேல் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பொதுமக்களினுடைய கூட்டம் கூடும் இடங்களில் சென்னை காவல்துறையானது பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறை முகாம்கள் அனைத்து பொதுமக்களுக்கு உதவும் வகையில் உதவி முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கடை தெருவிற்கு உள்ளேயும் பொதுமக்கள் நுழைவதற்கு முன்பாகவே வியாபாரிகள் தரப்பிலும் காவல்துறையினர் தரப்பிலும் பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் மற்றும் கைகளை கழுவுவதற்கான சானிடைசர் திரவங்களும் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் கொரோனா தடுப்பு பணிகளான பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க கோரி ஒலிபெருக்கிகள் மூலமாகவும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த பொதுமக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாகவும் கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாகவும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை வியாபாரிகள் மற்றும் காவல்துறையினர் எடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். இருந்தாலும் கூட இந்நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதிக அளவில் மக்கள் கூடக்கூடும் என்பதால் மேலும் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலம் தவறுகள் ஏதும் நடைபெறா வண்ணம் கண்காணிக்கப்படுவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களின் வருகை காலையில் மந்தமாக இருந்த நிலையில் இன்று, அதாவது சில மணித்துளிகளுக்கு முன்னர் பொதுமக்களினுடைய வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் வியாபாரிகள் மற்றும் காவல்துறையினர் மேலும் பாதுகாப்பு பணிகளில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோபி. உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.